வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நிறைய பேரோட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ வரும்? பிளானரில் சொன்ன மாதிரி நவம்பரில் வந்துருமா? குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? அது சம்மந்தமாக நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும், குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளானரில் ஆகஸ்டில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆகஸ்டில் வரல, செப்டம்பரில் வரல, இப்போ அக்டோபரில் வருது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அதுவும் நமக்கு காங்கிரீட்டாக தெரியாது. குரூப் ஒன்றுக்குரிய சிலபஸ், மெயின்ஸ், முதன்மை தேர்வு சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எத்திக்ஸ் அப்படிங்கிறத வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் 9 யூனிட்ஸ் அலகுகள் இருந்தது, இப்போ 10 யூனிட்ஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு யூனிட்ஸ்லையும் சில மாறுதல்கள் பண்ணியிருக்கிறாங்க, ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து குரூப் ஃபோர் வந்து பிளானரில் உள்ள மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நவம்பரில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வெரிஃபை பண்ணிடுவோம். கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நவம்பரில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டென்டேட்டிவாக பிப்ரவரியில் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்வர்களுக்கு தெரியும், ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய தேர்வு எழுதினவங்களுக்கு தெரியும், யூஸ்வலாக டிஎன்பிஎஸ்சி வந்து அந்த ஆனுவல் பிளானரில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு அந்த டேட்டில் விடமாட்டாங்க. சில தேர்வுகள் வரும், மோஸ்ட்லி பாப்புலர் எக்ஸாமினேஷன்ஸ் லைக் குரூப் ஃபோர், குரூப் டூ, இதெல்லாம் கொஞ்சம் அதற்கு அடுத்த மாதமோ இல்லைனா அதற்கு அடுத்த மாதமோ அந்த மாதிரி வரும், ஆனால் கண்டிப்பாக வரும். ஸோ உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதெல்லாம் ஒன்று தான், எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ நோட்டிஃபிகேஷன் வருங்கிறது கேட்குறத விட்டுட்டு ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. திடீர்னு நீங்கள் எப்போவுமே டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து குய்யோ முறையோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏற்கனவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே போனதில் ஒரு கேள்விகள் அப்படின்ற மாதிரி விட்டுருந்தாலும் சரி, நீங்கள் திரும்ப ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் திரும்ப புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு டாப்பர் ஆக முடியும். நீங்கள் ஏதோ ஒரு 5000 வேகன்சி, இப்போ உடனே வேகன்சியை பற்றி கேட்காதீங்க. யாரெல்லாம் வேகன்சி, அதுவும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட், புதுசாக உள்ளவங்க வேகன்சியை பற்றி கேட்டால் கூட பரவாயில்ல, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் வேகன்சியை பற்றி கேட்பாங்க. இவ்வளோ நாள் இருக்கும், இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளால் டாப்பராகவே வர முடியுமே, முதல் நாள் கவுன்சிலிங்காக போக முடியுமே, டாப் 10 வாங்க முடியுமே, ஸ்டேட் ஃபஸ்ட்டுக்குள்ளே வாங்க முடியுமே அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு அவங்களையே அவங்க வந்து எடை குறைத்து மதிப்பீடு செய்து நம்மளாலே முடியாதுன்னு நினச்சிட்டு அவங்க வேகன்சியை பற்றி நினைப்பாங்க. இந்த வேகன்சியை பற்றி நினைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். திரும்பவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் ஆஃபுக்கு ஒரு கேள்வி கிடைக்கல, ரெண்டு கேள்வி கிடைக்கலங்கிற நிலைமைக்கு தான் போவீங்க. கட் ஆஃப்லாம் பேசக்கூடாது. ஒரு எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு கிடைக்கலன்னா யாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிற அந்த மனோபாவத்தோடு ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால் அடுத்த குரூப் ஃபோர் எப்போ வரும் அப்படின்னு எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் கேட்குறத விட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அது குரூப் ஃபோரோ குரூப் ஒன்னோ, இதே சமயத்தில் என்ன சில பேர் குரூப் டூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ சார் அடுத்த வரும் அப்படின்னா, இந்த குரூப் டூவோடய முடியலை இன்னும். அதே மாதிரி குரூப் ஒன் மெயின்ஸோட ப்ரொசீஜர் முடியலை. அதே மாதிரி குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் தான் முடிஞ்சிருக்கு, ரெண்டாவது கவுன்சிலிங் முடியலை. அப்புறம் இன்னொரு ஒரு இது தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். இப்போ வந்து சில இதில் அமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன அமெண்ட் பண்ணியிருக்காங்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, இப்போது சப்போஸ் இப்போ இப்போயே குரூப் டூ வந்துருச்சு, குரூப் டூ வந்தவொடனே சில பேர் குரூப் ஃபோரில் வந்தவங்களாம் குரூப் டூவில் போய் சேர்ந்தா கூட அந்த போஸ்ட் அவங்க எடுத்துட்டாங்க, எடுத்துகிட்டு இப்போ அவங்க ஜாயின் பண்ணலை, அவங்க போஸ்ட் எடுத்துகிட்டு வேகன்சி கிரியேட் ஆச்சுனாலும் அதற்காக அந்த வேகன்சிக்காக குரூப் ஃபோரில் வந்து கவுன்சிலிங் வச்சு ஃபில்லப் பண்ண மாட்டாங்க. அதை பற்றி நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ரூல்ஸ் எல்லாம் மாற்றிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபில்லப் பண்ண மாட்டாங்க. அப்போது வேக்கண்ட்டாக இருக்கிற அந்த போஸ்ட்டுக்கு தான் அடுத்த கவுன்சிலிங் நடக்குமோ ஒழிய, இந்த போஸ்ட்டை சில பேர் எடுத்துட்டு ஃபில்லப் பண்ணுறது அதுக்காக அவங்க வந்து ஜாயின் பண்ணாதனால அந்த வேகன்சிக்காக கீழே இருக்கவங்க பின்ன பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் யாராவது இந்த ஒரு க்வெஸ்சன்ஸ் ரெண்டு க்வெஸ்சன்ஸ் இல்லை மிஸ் ஆனவங்கெல்லாம் இந்த குரூப் ஃபோரை மறந்துடுங்க. இதில் கவுன்சிலிங் வரும்னு நினைக்காதீங்க. அடுத்த குரூப் ஃபோருக்கு இப்போ இருந்தே படிங்க, சரிங்களா? இப்போ இருந்தே படிங்க, வெறியோடு படிங்க. நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சே, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் போஸ்ட் எடுத்துட்டு மீதி உள்ள போஸ்ட்டை தான் மற்றவங்களுக்கு விடணுமோ ஒழிய அந்த சுயமரியாதை வேணும். அதை விட்டுட்டு யாராவது எடுத்துட்டு இன்னைக்கு எது இருக்குமா கவுன்சிலிங், இன்னைக்கு இருக்குமா, இன்னைக்கு நமக்கு ரெண்டு இருக்கே, நம்ம ஊரில் ஒன்று இருக்கே, இன்னைக்கு யாராவது எடுக்காமல் இருக்கிறமே அப்படிங்கிற நிலைமைக்கு வராதிங்க. முதல் நாள் கவுன்சிலிங் அப்படிங்கிறதான் உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கணும். அதுக்கு
அதுக்கான முயற்சி எடுக்கணும், எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுங்க சரிங்களா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மிஸ்டேக்ஸும் பாருங்க, கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கணிதம், கணிதத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வந்து 24 25 எடுக்கிறதுக்குரிய வழியை பாருங்க. தமிழில் நான் குரூப் 4 பற்றி பேசுகிறேன், தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 95 கீழே எக்காரணம் கொண்டும் குறையக்கூடாது. திரும்ப திரும்ப படிச்சு சார் நல்லா முடிச்சிட்டேன் அப்படின்னா பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் இந்த சிலபஸ் ரிலேட்டட் உள்ளதை பாருங்க. ஸோ அது மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, திரும்ப திரும்ப பாருங்க. டைம் இருக்கு சார் அப்படின்னா எழுதி பாருங்க. நீங்க எழுதி பார்க்குற மாதிரி முக்கியமான விஷயத்த அப்படியே எல்லாத்தையும் புத்தகத்தையும் எழுதாதீங்க. ஒரு தடவை எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 தடவை படிக்கிறதுக்கு சமம். ஸோ அதனால் எழுதி பாருங்க, அப்போ தான் மிஸ்டேக்ஸ் வராது. இலக்கணத்தெல்லாம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு வரல அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார்முலாஸ்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த சூத்திரங்கள் ஃபார்முலாஸ் இது எல்லாமே நல்லா மனப்பாடம் பண்ணி பாருங்க. சிலது மறந்து போகுது அப்படின்னா எழுதி பாருங்க, எழுதும் போது தான் உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸ்லாம் தெரியும். அதனால் இதெல்லாம் ஒன்று படிச்சுட்டு அதை வந்து புத்தகத்தை மூடிட்டு உடனே எழுதி பார்க்காதீங்க எந்த விஷயத்தையும், ஒரு நாள் கழிச்சு எழுதி பாருங்க. ஸோ 24 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன படிச்சீங்களோ அதை எழுதி பாருங்க. ஸோ இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக ஒரு சயின்டிபிக் மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டாப்பர் ஆகலாம். முதல் நாள் கவுன்சிலிங் வந்து நீங்கள் வந்து குரூப் 4 போகலாம். குரூப் 1 போன்ற தேர்வுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 ரேங்க், டாப் 5 ரேங்க், டாப் 3, ஏன் டாப் 1 அப்படிங்கிறதுக்கு போங்க. அதே மாதிரி அடுத்த குரூப் 2 பண்ணுறவங்களுக்கு குரூப் 2 நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக வந்தாகும் சரிங்களா. ஸோ நிறைய வேகன்சி, நிறைய வாரியங்கள் இதெல்லாம் சேர்ந்தது எல்லாமே குரூப் 2 சேரும். சில போஸ்ட் வந்து குரூப் 4 சேரும். ஸோ அதனால் ஓரளவு வேகன்சி வரும் சரிங்களா. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப 30,000 40,000 வரலைன்னா கூட நார்மலாக வரக்கூடிய 10,000 வேகன்சி வரும் குரூப் 4. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் இதெல்லாம் பேசாமல் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை வாங்குவீங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்படியே எப்போ வரும் எப்போ நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப நீங்கள் மதில்மேல் பூனையாகத்தான் இருப்பீங்க எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே. ஸோ அதனால் நீங்கள் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் 2024 அரசு வேலையில் வந்து அமர்வீர்கள். நன்றி. உங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது சம்மந்தப்பட்ட நேரடி வகுப்புகள், ஆன்லைன் வகுப்புகள் அல்லது டெஸ்ட் பேட்சஸ் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நன்றி.